Hi friends, in the video we will talk about match number 50 IPL 2022. So 50 match, no 20 match matter here. So full analysis on the Pakalam. So Adik Madi, our Telegram channel join Namina at 2K Fantasy in the spelling like correct join Manga, description link, search penny join Mandronga, correct spelling, search penny join Manga, one letter Marnalum, Tapana channel join Manga, original channel, Pa join Manga, only free teams Mada Kudududududukam. Description ல இருக்க ஆப்ஸ் லிங்க் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க Telegram லயும் நம்ம கொடுத்துறோம் சோ அந்த ஆப்ஸ்ல தான் ஸ்மால் லீக் டீம்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நீங்க வின் பண்றதுக்கு சோ ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபேண்டஸியை பொறுத்தவரைய வின் லாஸ்ன்றது மாறி மாறி தான் இருக்கும் சோ அதனால நீங்க இன்வெஸ்ட்மென்ட்ன்றத கரெக்ட்டா வந்து பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் காரணம் என்னன்னா நீங்க எவ்வளவு ரெகுலரா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு செட் பண்ணி வச்சிட்டு அதுக்கேத்த மாதிரி ப்ளே பண்ணீங்கன்னா உங்களால கரெக்ட்டா ப்ராஃபிட்ன்றத எடுக்க முடியும் சோ அத தான் நான் வந்து சொல்றேன் சோ மாறி மாறி வந்து பண்ணாதீங்க ஒரே மேட்ச் மேல ரொம்ப கான்ஃபிடண்டா வந்து குடுக்கவும் வேண்டாம் ஈவனா பண்றது பெட்டரா இருக்கும் DC vs SRH சோ மேட்ச் நம்பர் 50 பாத்தறலாம் ফুল அனலைஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் फ्रेंड्स இப்போ நம்ம பார்க்க போறது ஃபேன் டு ப்ளே அப்ளிகேஷன் சோ சூப்பரான ஒரு ஆப் சோ இதுல நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார் லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க ஸோ ஜூரியர் ருபீஸ் கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ பிளேக்கான லிங்க்கு ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்ச் நம்பர் 50 ஐபிஎல் 2022 சோ இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குதுன்னா May 5, 7:30 PM பிரபோன் ஸ்டேடியம் நடக்குது சோ பிரபோன் ஸ்டேடியம் பொறுத்தவரையும் நிறைய மேட்சஸ் வந்து நடத்தல இப்போ ரீசெண்டா ஒரு 7-8 மேட்ச் வந்து வேற வேற கிரவுண்ட்ல டிஒய் பட்டில் வான்கடி அங்கதான் நடத்திருக்காங்க கொஞ்சம் பிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் இதே கிரவுண்ட்ல கடைசியா நடந்த மேட்ச்னு பாக்குறப்போ RCB குஜராத் டைட்டன்ஸ் ஆனதுதான் சோ 170+ வந்து போயிருந்துச்சு ஸ்கோரு விக்கெட்ஸ் பாக்குறப்போ மீடியம் பேசஸ் ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு மாறி மாறி வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவரால் பாக்குறப்ப 70% பேட்டிங் 30% வந்து ஒரு ஃபீல்டிங் சாரி ஒரு பவுலிங்கையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்பின்னர்ஸ் ஆறு ஃபீல்டிங்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு மேட்ச ஒரு ரன் அவுட் கூட மாத்தலாம் சோ அதுக்கான எஃபெக்ட் கூட ஆர்சிபி மேட்ச்ல பாத்துருப்பீங்க விராட் கோலி மேக்ஸ்வெல் ரன் அவுட் பண்ணோடனே தொடர்ச்சியா விக்கெட் போய் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப மோசமான ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க அந்த ஸ்டேஜ்ல சோ அதனால ஃபீல்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரைய 70% பேட்டிங்கும் 30% வந்து பவுலிங்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிளேயிங் லோன் பார்ப்போம் ஆவரேஜா ஒரு 170+ எடுத்துடலாம் பிளேயிங் லோன்ல பிருத்வி ஷா டேவிட் வார்னர் மிச்சல் மார்ஸ் ரிஷப்பன் ரோமன் பவல் அக்சர் பட்டேல் சாகுல் தாகூர் குல்தீப் யாதவ் முஸ்தஃபிகுர் ரஹ்மான் சேட்டன் சக்கரியா லலித் யாதவ் இதில் கிட்டத்தட்ட லலித் யாதவ் வரைய பேட்டிங் இருக்கு சேட்டன் சக்கரியா முஸ்தஃபிகுர் ரஹ்மான் குல்தீப் யாதவ் தவிர்த்து மீது எல்லாருமே நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் ஸோ டைட் பவுலிங் போட்டால் மட்டுமே உங்களோட ரன்ஸை கம்மி பண்ண முடியும் எஸ்ஆர் ஹெச் ஸ்ட்ராங் டீம் என்ன பொறுத்தவரைய ரெண்டு பெஸ்ட் டீம்ஸ் வந்து ஆடுறாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்ஸ் எஸ்ஆர் ஹெச் அபிஷேக் சர்மா கேன் வில்லியம்சன் ராகுல் திரிபாதி மாக்ரம் நிக்கலஸ் புரான் செசான் சிங் வாஷிங்டன் சுந்தர் மார்க்கோ ஜான்சன் புவனேஸ்வர்குமார் நட்ராஜன் உம்ரான் மாலிக் ஸோ கிட்டத்தட்ட எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம சேம் பிளேயிங்ல ஒன்று ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹை இந்த ரெண்டு டீம்லயுமே இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரீசெண்டா லாஸ்ட் மேட்ச்ல எப்படி ஆடி இருக்காங்கன்றத பார்ப்போம் லாஸ்ட் மேட்ச்ல ரெண்டு பேருமே ஃபிளாப்பு ஸோ கிட்ட போய் வந்து தோத்துட்டாங்க டிசி மிச்சல் மார்ஸ் அவுட்டே கிடையாது அவரே வந்து நடந்துட்டாரு பட் அது காட் பெயின் கிடையாது ஸோ சூப்பரான ஒரு ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு மிச்சல் மார்ஸ் ரிஷப் பந்த் 44+ ஏதாவது ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சிருவாரு ரோமன் பவலை பொறுத்தவரையா மேட்சுக்கு மேட்ச் 30+ லாஸ்ட் 3 மேட்ச் அடிச்சிட்டு இருக்காரு அது ஒரு 12 பால் 15 பால்லயே வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு ஸ்ட்ரைக் ரேட்ன்றது அதிகமா இருக்கு அக்சர் பட்டேல் 4 ஓவர் பவுல் பண்றாரு விக்கெட் எடுக்கிறாரு இல்லையோ 4 ஓவர் பவுல் பேட்டிங்லயும் வந்தா ஒரு 30+ மினிமம் அடிச்சு கொடுக்கறாரு சாகுல் தாகூர் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு இந்த சைட்ல அபிஷேக் சர்மா குவிக் ஸ்டார்ட் கொடுக்கறாரு 39 ரன் கேன் வில்லியம்சன் 47 ராகுல் திரிபாதி டக்கு மாக்ரம் 17 நிக்கலஸ் புரான் 64 சோ சேசிங் வரப்போ நிக்கலஸ் புரான் கம்மியான பாலுக்கு அதிகமான ரன் ஸ்கோர் பண்ணாரு
எப்பனா நம்ம நிக்கோலஸ் புரான் நல்லாவே ஆட மாட்டாரான்னு சொல்றோமோ அடுத்த மேட்ச் சூப்பரா வந்து ஆடிறாரு. நடராஜன் ரெண்டு விக்கெட். சோ சிஎஸ்கேக்கு எதிராக ஆடினதுனால கான்வே கெக்யூவாட் பயங்கரமான பார்ட்னர்ஷிப். சோ அதனாலதான் எஸ்ஆர் வச்சுனால பெரிய அளவுல விக்கெட்ன்றது எடுக்க முடியல அவங்க பவுலர்ஸ்னால, இல்லாட்டி எல்லாரும் ரெண்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ லாஸ்டா இவங்க மோதினப்போ டிசி எஸ்ஆர் வச்சு 2022 ஆடினப்போ பாத்தீங்கன்னா 51 ரன் வந்து பிருத்திவிசா ஸ்கோர் பண்ணாரு. சோ அதே டேவிட் வார்னர் 61 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு. சாகுல் தாக்கூர் ரெண்டு விக்கெட்டு 30 ரன், குல்தீப் யாதவ் 4 விக்கெட். சோ இதே லாஸ்டா இல்ல, இதே பிரபோன் ஸ்டேடியம்ல ஆடினப்போ. சோ இப்பதான் வந்து இவங்க ஆட போறாங்க பிரபோன் ஸ்டேடியம்ல லாஸ்டா இவங்க ஆடின மேட்ச். சோ இந்த பிச்சை வந்து நான் சொல்றேன், இந்த பிச்சுல கடைசி ஆடினப்போ பாத்தீங்கன்னா பிருத்திவிசா கிளிக்கு, டேவிட் வார்னர் கிளிக்கு, இந்த சைட்ல சாகுல் தாக்கூர், குல்தீப் யாதவ் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரபோன் ஸ்டேடியம்ல ராகுல் திரிபாதி 71, மாக்ரம் 68, நடராஜன் ஒரு 3 விக்கெட், உம்ரான் மாலிக் ஒரு 2 விக்கெட். சோ இவங்கலாம் டாப் கிளாஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க பிரபோன் ஸ்டேடியம்ல. சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்ஸ்ன்றது பார்த்தோம்னா ஆவரேஜ் பாக்குறப்போ பிருத்திவிசாவோட ஆவரேஜ் எஸ்ஆர் வச்சுக்கு எதிராக ரொம்ப மோசமா இருக்கு. 26 ரன் தான் அவரோட ஆவரேஜும். பேட்டிலையும் புவனேஸ்வர் குமாருக்கு எதிராக 2 times விக்கெட் எடுத்திருக்காரு. சோ புவனேஸ்வர் குமார் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுவாரு. அப்படி பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜாக்சன் பால உள்ள எடுத்துட்டு வரலாம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. சோ பிருத்திவிசா கொஞ்சம் டவுட் தான், பிக் பண்ணிக்கலாம். சோ ரிஸ்கி டீம்லாம் டிரா பண்ணிக்கோங்க. இன்னொன்னு எஸ்ஆர் ஹெச்க்கு எதிரா எப்ப டேவிட் வார்னர் ஆடுவாருன்றதா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதா, எஸ்ஆர் ஹெச்ல இருந்து அவரை ஒரு கேவலப்படுத்தி அனுப்புற அளவுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சோ எப்படி அவர் ரிவெஞ்ச் எடுப்பாருன்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். ஒரு குல்தீப் யாதவ் எப்படி கேகேஆருக்கு எதிராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரோ, ரெண்டு வருஷமா பெஞ்ச்ல வச்சிருந்தாங்க, அதே மாதிரி வாய்ப்புன்றது அதிகமா இருக்கு. ஒன்னு டக்குன்னு அவுட் ஆகலாம், இப்படி இல்லாட்டி ரொம்ப ஒரு 20 பால்லயே கிட்டத்தட்ட ஒரு 50 ரன் அடிக்கூடிய மாதிரி ஒரு இன்னிங்ஸ டேவிட் வார்னர் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹையாவே இருக்கும். ரிஷப் பந்த் 46 ரன் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. சோ 4 மேட்ச்ல எஸ்ஆர் ஹெச்க்கு எதிராக. இங்க கேன் வில்லியம்சன் 61 ரன் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு டிசிக்கு எதிராக. சோ இவங்க தான் வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்க பேட்ஸ்மேன்ஸ். இந்த மேட்ச்ல என்ன பொறுத்தவரையா சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ் கேப்டன் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், டேவிட் வார்னர். சோ காரணம் என்னன்னா எந்த ஒரு ஸ்டாட்ஸும் பெரிய அளவில் நான் எதுவுமே பார்க்கல. எஸ்ஆர் ஹெச்க்கு எதிராக நல்லா ஆடுவார்ன்ற ஒரு கான்செப்ட், பிளஸ் பிரபோன் ஸ்டேடியம்லயும் ஓரளவு டீசென்டா 61 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சோ நம்ம ஒரு ஆப்ஷனா டேவிட் வார்னரை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனா ரிஷப் பந்த். ஒரு கேட்ச்ல ஒரு 2-3 கேட்ச் பிடிக்கலாம், இல்ல ஸ்டெம்பிட் பண்ணலாம், பிளஸ் பேட்டிங்கும் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல 44 அடிச்சிருக்காரு. சோ செகண்ட் ஆப்ஷன் ரிஷப் பந்த். சோ தேர்ட் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் 47 ரன். சோ 61 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, 489 ரன் வந்து டிசிக்கு எதிராக ஆடியிருக்காரு கேன் வில்லியம்சன். சோ கேன் வில்லியம்சன் ஒரு தேர்ட் ஆப்ஷன். சோ இவங்க மூணு பேரை தேர்ட் ஆப்ஷன். சோ ஃபோர்த் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போல் பண்ணா மட்டும் நடராஜன். சோ டெத்ல இப்படி மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. சோ அதனால இவங்க 4 பேர் வந்து பக்காவான ஒரு சேஃப் ஆப்ஷன்ஸ் தான் இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு. சோ பெட்டராவும் இருக்கும். இப்போ பேட்டில்ஸ் பார்த்தோம்னா பிருத்திவிசா இந்த சைட்ல புவனேஸ்வர் குமார் மார்க்கோ ஜான்சன் போடுறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்ல அபிஷேக் சர்மா கேன் வில்லியம்சன் அவுட் ஆகுற அளவுக்கு இங்க பவுலிங் பார்த்தோம்னா கேன் வில்லியம்சன் சாகுல் தாகூருக்கு 2 times விக்கெட் எடுத்திருக்காரு. சாகுல் தாகூர் சம்டைம்ஸ்ல ஓபனிங் ஸ்பெல் போடுறாரு, அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பட் ஆவரேஜ் ஹையா தான் இருக்கு. சாகுல் தாகூர் சிஎஸ்கே ஆடிட்டு இருந்தவர், இப்ப டிசியில் ஆடுறதுனால எப்படி கேன் வில்லியம்சனுக்கு வந்து பவுல் பண்ணுவாருன்றது தெரியல, பாக்கணும். குல்தீப் யாதவுக்கும் 2 times வந்து அவுட் ஆயிருக்காரு. குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா கொடுத்துட்டாருன்னா அவரை கட் பண்ணிடுறாங்க ஓவர்ஸே கொடுக்காம. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. சோ மிச்சல் மார்ஸ் கூட நினைச்சா ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணலாம், அந்த அளவுக்கு ரிசர்வ் பண்ணுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குதுனால பவுலிங் கான்பிடண்டா நம்ம சொல்ல முடியாது. ஒரு மேட்ச்க்கு வந்து இவங்க போடலாம் 4 ஓவர், ஒரு மேட்ச் அடுத்தவங்க போடலாம், அடுத்து இன்னொரு பிளேயர் போடலாம். சோ கன்ஃபியூஷனா தான் இருக்கு. பட் அக்ஷர் பட்டேல் 4 ஓவர்ஸ் எல்லா மேட்சுமே பவுல் பண்றாரு, மஸ்ட் பிக் பிளேயர்ஸா நம்ம வந்து அவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ யார் யாரை எப்படி ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ செகண்ட் பேட் பண்றப்போ பிக் பண்றதுன்றதா பார்ப்போம். பிருத்திவிசா ஸ்மால் லீக்குக்கு வேணா நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா ஒரு கம்மியான ஒரு 15 பால் கிரீன் குவிக் ஃபயர் கேம் ஆடிட்டு போயிருவாரு. ஸோ கட் பண்றவங்களும் கட் பண்ணிக்கோங்க. பட் டேவிட் வார்னரை முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பேட்ல பிக் பண்ண பாருங்க. லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆயிருக்காரு, பட் இந்த கிரவுண்ட் நல்லா சைன் ஆயிருக்கு, அது பிளஸ் எஸ்ஆர் ஹெச்க்கு எதிராகவும் மாறுறாரு, நோட் பண்ணிக்கோங்க.
நம்ம பிரித்வி ஷா கட் பண்ணா மிச்சல் மார்ஸ் ஃபர்ஸ்டா செகண்ட் பிக் பண்ணி ஆக வேண்டும். சோ அதனால மிச்சல் மார்ஸ் முக்கியமான ஒரு பிளேயர். நெக்ஸ்ட் தேர்ட் ரிஷப் பந்த் ஃபர்ஸ்டா செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க. இந்த ரோமன் பவுல செகண்ட் பேட் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா அவரு அந்த அளவுக்கு அவரோட ஃபார்ம் பிளஸ் ஆவரேஜ் இல்ல. பட் சேசிங் வரப்போ அவர் எப்படியோ போராடுறாரு வின் பண்ணி கொடுக்கணும்னு. சோ அதனால செகண்ட் பேட் பண்ணா பிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஆப்ஷனா அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பிளேயரா இருக்காரு. சாகுல் தாகூரியும் மஸ்ட் பிக்கா பிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். காரணம் என்னன்னா இந்த கிரவுண்ட்ல அவரோட ஸ்டாட்ஸ் நல்லாவே இருந்திருக்கு, பிளஸ் பேட்டிங்ல கொஞ்சம் ஆடி இருக்காரு, அதனால ட்ரை பண்ணலாம். குல்தீப் யாதவ் டிராப் பண்ணாலும் ரிஸ்க், பிக் பண்ணாலும் ரிஸ்கா தான் இருக்கு. சோ கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணிக்கலாம். முஸ்டசிபி ரஹ்மான் டெத்ல விக்கெட் எடுப்பாரு விக்கெட் எடுக்காருன்னு நம்ம வந்து பிக் பண்றோம். ஆனா அவருக்கு இந்த இயர் ஃபுல்லாவே விக்கெட் டேக்கிங் லக்ன்றதே இல்ல. ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு. கொஞ்சம் இவங்க மூணு பேருமே டவுட் தான். ஏதாவது ஜிஎல் டீம்ஸ் போனா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இங்க பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அபிஷேக் சர்மா மினிமம் ஒரு 25 பிளஸ் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ற வாய்ப்பு இருக்கும். நான் பெரிய அளவுல இங்க பவுலிங் அஃபெக்ட் பண்ணாது. சோ ஆடிடுவாரு, டக்கு டக்குன்னு ஆடிடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேன் வில்லியம்சன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பிளேயர். ராகுல் ட்ரிப்பாதி இதே கிரவுண்ட்ல 71 ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் மேட்ச் டக்கு. மினிமம் 30 பிளஸ் வந்து போவாரு இந்த மேட்ச்ல. அவரும் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய பிளேயர். இதே கிரவுண்ட்ல 68 ரன் வந்து மாக்ரம். சோ மாக்ரமும் முடிஞ்ச அளவு பிக் பண்ணும். நிக்கோலஸ் பூரான செகண்ட் பேட் பண்ணா ட்ரை பண்ணுங்க, ஃபர்ஸ்டா கட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட்ல அந்த அளவுக்கு வந்து நிக்கோலஸ் பூரானோட ஆவரேஜ் கிடையாது. சோ அதனால மாக்ரம் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் நம்ம வந்து பிக் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 பிளேயர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த செசான் சிங்ல இருந்து மார்க்கோ ஜான்சன் வரைய நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னா கிடையாது. சோ ஏதாவது ஜிஎல் டீம்ஸ் மட்டும் நம்ம ட்ரை பண்ணா போதும். பெரிய அளவுல நம்ம வந்து கொண்டு போக தேவையில்லை. வாஷிங்டன் சுந்தர் வார்னருக்கு பவுல் பண்ற பேட்டில் வந்து இருக்கும், அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே இவங்க ரெண்டு பேருக்கு பவுல் பண்ணுவாரு. மேபி புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேல கஷ்டம் தான். பட் நடராஜன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா முக்கியம். அதே மாதிரி உம்ரான் மாலிக் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய பிளேயர். நடராஜன் கூட ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா பிக் பண்ணணும், உம்ரான் மாலிக் தான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய பிளேயர். ஏன்னா உம்ரான் மாலிக்கோட பேஸுக்கு எப்ப வேணா வந்து விக்கெட் எடுக்கலாம், அந்த மாதிரி பவுல் பண்றாரு. பட் நடராஜன் அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மட்டும் டெத்துல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். சோ அதனால நடராஜன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா முக்கியம், செகண்ட் பவுல் பண்ணா பெரிய அளவுல தேவையில்லை. அதே மாதிரி ரிஸ்கி டீம்ஸ்ல நீங்க இப்ப பிருத்வி ஷாவ கட் பண்ணா அங்க மிச்சல் மார்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேவிட் வார்னரை கட் பண்ணா அங்க ரோமன் பவுல ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லயும் ரிஸ்க் எடுக்கிறவங்க அபிஷேக் சர்மா வில்லியம்சன் நீங்க கட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு பதிலாக அந்த செசான் சிங் இந்த மாதிரி மாக்ரம் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்கியான பிளேயர்ஸ் வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவுலருக்கு டாமினேட் பண்ற மாதிரி ஒரு 6 பவுலரை வச்சு கூட நீங்க டீம் செட் பண்ணலாம். அப்படி எடுத்தோம்னா ஒரு சாகுல் தாகூர், அக்ஷர் பட்டேல், நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ், இந்த சைட்ல நடராஜன், உம்ரான் மாலிக், ஒரு வாஷிங்டன் சுந்தர், ஒரு ரெண்டு ஸ்பின்னர் பிளஸ் ரெண்டு பேசர் அந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு 6 பவுலர் எடுத்துட்டு பவுலிங்க்கு ஃபேவரா போகுன்ற மாதிரி பவுலர்ஸை கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லா மேட்சுமே பேட்டிங் சாதாம போகும்னு சொல்ல முடியாது. சோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க. சேஃப் ஆப்ஷன் என்ன பொறுத்தவரையா வார்னர், ரிஷப்பன், கேன் வில்லியம்சன், நடராஜன். சோ இந்த 4 பேரு நடராஜன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மட்டும் இல்லாட்டி கட் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேத்துக்குள்ள நம்ம வந்து கொடுக்கலாம். ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ்ல கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் ஜிஎலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்ட் ட்ரை அக்ஷர் பட்டேல், சாகுல் தாக்கூர், அதே மாதிரி இந்த சைட்ல ராகுல் ட்ரிபாதி, அபிஷேக் சர்மா. சோ இவங்க 4 பேர் வந்து ஓரளவுக்கு ஜிஎலுக்கு நல்ல ஆப்ஷன்ஸா இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்றதுக்கு. சோ இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்ப்போம். நம்மளோட மாடல் டீம் பார்த்தலாம். ரிஷப் பந்த், நிக்கோலஸ் பூரான், வார்னர், கேன் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா, ராகுல் ட்ரிபாதி, மாக்ரம், அக்ஷர் பட்டேல், நடராஜன், குல்தீப் யாதவ், உம்ரான் மாலிக். சோ கேன் வில்லியம்சன் கேப்டன், வைஸ் கேப்டன் நடராஜன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பவுல் பண்ணா சேசிங் வந்து எஸ்ஆர்ஹெச் பண்ணா இந்த ஃபார்மேட்ல ட்ரை பண்ணலாம். இதே இது நீங்க கொஞ்சம் ஆல்டர் பண்ற மாதிரி இருந்தா நிக்கோலஸ் பூரானை வந்து கட் பண்ணிக்கலாம். நிக்கோலஸ் பூரானை கட் பண்ணிட்டு சேசிங் வரமாட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரா மிச்சல் மார்ஸோ ரோமன் பவுலோ பிக் பண்ணி பவுலர்ஸ் சாகுல் தாக்கூரோ உம்ரான் மாலிக்கு இல்ல நடராஜனுக்கு பதிலாக நீங்க ஆல்டர் பண்ணிட்டீங்கன்னா வார்னர் ஒரு கேப்டனா, ரிஷப் பந்த் வந்து வைஸ் கேப்டனா, அந்த ஃபார்மில் டிசிக்கு ஃபேவரா ஒரு டீம் போடலாம். ஸோ ஒன் சைடு பவுலிங் அட்டாக்கும் ஒரு டீமை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்.